ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வந்து நான் அறிமுகப்படுத்த போகிறது கிடையாது. அப்படின்னா வந்து என்னங்க அந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, க்ளீனிங்னால வந்து வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம், எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னங்க க்ளீனிங் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையை உயருமா நினைக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கண்ட்ரி பற்றிய க்ளீனிங் வந்து வீடியோ பற்றி தாங்க சொல்ல போகிறேன். என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஆமாங்க, ஜப்பானில் வந்து க்ளீனிங்க்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது முக்கியமாக வந்து டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து அவங்க தெய்வமாகவே பார்க்குறாங்க. டாய்லெட் கிளீனிங்க்கு தனியாக கடவுளே வந்து இருக்காங்க. தினைக்கு வந்து நீங்கள் டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுனால வந்து நீங்கள் உங்களுடைய எவ்வளவு ஏழையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இல்லாமல் நீங்கள் தினைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பணக்காரனாக ஆய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வந்து ஜப்பானீஸில் இருக்குதுங்க. மெயினாக வந்து அங்கே வந்து பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெங்ஷு கோட்பாடு. அதில் வந்து டாய்லெட் க்ளீனிங் பற்றி முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டெய்லிக்கு காலையில் எந்திரிச்சோடனே வந்து பாத்ரூம் போவீங்க இல்லையா, பாத்ரூம் போன உடனே வந்து நீங்கள் டாய்லெட்டை தினைக்கு க்ளீன் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இப்படி பழக்கமாக வச்சுக்கிறதுனால வந்து உங்கள் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கீங்க, அதாவது வாழ்க்கை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, அப்போ ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்கள் தினைக்குமே வந்து டாய்லெட்டை வந்து உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய வருமானம் வந்து அதிகமாகும் சொல்றாங்க. இது ஒரு நம்பிக்கை தாங்க. ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஜப்பான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சிகரமான நாடா இருக்குது. மேலும் ஜப்பான் பாத்தீங்கன்னா ஒரு கிளீனிங்க்கு வந்து பேர் போன நாடு. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுறேன், கிளீனிக்கான வீடியோ போடுறேன்னா அதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஜப்பான் தாங்க. ஆமாங்க, ஜப்பான்ல வந்து கிளீனிக் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை வீட்டில் வந்து வேலை செய்யவே விட மாட்டோம், முக்கியமா படிக்க மட்டும் செய்யறோம், விளையாடுவாங்க, ஆனா வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க மாட்டாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம சமையல் மட்டுமே கற்றுக் கொடுக்குறோம், சமையல் மட்டும் கற்றுக் கொடுக்குறோம். போகிற இடத்துல வந்து நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுவான்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க டாய்லெட் க்ளீன் பண்ணுறது கிடையாது, வீடு துடைக்கிறது கிடையாது, எந்த ஒரு பழக்கமே வந்து கற்றுக்காமல் நேரடியாக அவங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க நிறையா திட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதாவது அவங்க ரெண்டாவது மூணாவது படிக்கிறதுலேருந்தே அவங்களுக்கு க்ளீனிங்கான முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. மெயினாக வந்து அவங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அந்த க்ளீனிங்கான வந்து இது தொடருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது க்ளீனிங்க்குன்னு அவங்க வந்து எந்த ஒரு ஆயமாக அதாவது இப்போ நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்குன்னே ஆயமாலாம் இருப்பாங்க இல்லையா, ஆனால் வந்து எந்த ஒரு ஆயமாக வந்து ஜப்பானில் இருக்க மாட்டாங்க. மெயினாக வந்து ஜப்பானில் உள்ள ரூம்ஸு, கிளாஸ் ரூம்ஸு, டாய்லெட் கிளீனிங்ஸு, அப்புறம் வந்து செடியை பராமரிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே வந்து கழுவி விடுறது, சோ துடைக்கிற வேலை எல்லாமே வந்து குழந்தைங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கிளீனிங்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாங்களாகவே வந்து சுயமாக வந்து எந்த ஒரு வேலை செய்யும் போது யாரையும் வந்து அவங்க நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கூடுதலாக வந்து இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு உள்ள நல்ல பண்புகள்லாம் வந்து வெளியேறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப அமைதியாக இருக்காங்க, பொறுமையாக வந்து வேலை செய்கிறதுனால பொறுமை கிடைக்குது, ஹம்பிள் கிடைக்குது, மற்றவங்கள்ட்ட வந்து ரொம்ப பணிவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது போல வந்து அவங்க வந்து வேலையிலே வந்து முக்கியத்துவம் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை வந்து சுலபமாக அமைதியாக செய்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயும் வந்து வெற்றி அடைகிறாங்கன்ட்டு ஜப்பான் மக்கள் நம்பிக்கையாக இருக்காங்க. அவங்களுடைய ஃபெங்ஷுவலையும் அதுதான் சொல்லப்படுது. ஆனால் வந்து இந்தியன் பேரண்ட்ஸும் அது மாதிரி கிடையாது. நம்ம குழந்தைங்களே வந்து எந்த ஒரு சுத்தத்தையும் வந்து நம்ம சொல்லித்தரது கிடையாது, போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த முறைப்படி வந்து நீங்கள் டாய்லெட்டு முன்பட வந்துட்டு க்ளீன் பண்ண கற்றுக் கொடுங்க. மெயினாக டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுனால வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும்னு சொல்கிறாங்க, வருமானம் உயரும்னு சொல்கிறாங்க. இதை நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க. அதனால தான் ஜப்பானுடைய நீங்கள் சராசரி வருமானத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுமே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட சம்பாதிப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜப்பானீஸ் வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு, அப்புறம் வந்து வீடில் எங்கே ஒரு தூசியும் நீங்கள் பார்க்கவே முடியாது, அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எந்த ஒரு பண்டிகைக்குன்னு மட்டுமே வந்து க்ளீன் பண்ணுவோம், ஆனால் வந்து அவங்க அப்படி கிடையாது. தினைக்குமே வந்து க்ளீன் பண்ணுறத ஒரு பர்பஸாகவே வச்சுருக்காங்க. காலையில் எந்த இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறாங்களோ வீடு முதல்ல கூட்டிட்டு தொடச்சிட்டு தான் அவங்க மறுவேலையை பார்ப்பாங்க. மெயினாக டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறத மெயினாக வந்து ஒரு வேலையாக வச்சிருக்காங்க. ஸோ டாய்லெட்டுக்குன்னு அவங்க தனியாக கடவுளே வந்து கும்பிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து தயவுசெய்து அவங்க வீட்டில் உள்ள டாய்லெட்டை தினைக்குமே க்ளீன் பண்ண பாருங்கள், வீடை வந்து தினைக்குமே சுத்தம் பண்ணி பாருங்கள், ஜன்னல் எந்த ஒரு அளவுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வீடும் சுத்தமாக இருக்கும், மனசு சுத்தமாக இருக்கும், நாடும் சுத்தமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்